வணக்கம், வாழ்க வளமுடன். நான் அக்குபஞ்சு டாக்டர் பத்மா அரசு. இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு உண்டான ரொம்ப ஈஸி டிப்ஸ் தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்ன்றத ஒரு மன உளைச்சலே இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வெயிட் லாஸ் ஆகுனா ரொம்ப கஷ்டம், அது எந்த மேஜிக்கும் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப சிம்பிளாக, பெரிய செலவே இல்லாமல் ஜஸ்ட் வந்து 30 days சேலஞ்ச் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இது பண்ணி நிறைய பேருக்கு வந்துட்டு 1 month 3 kgs குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பர்சனலாக வரணுன்றவங்க எங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இங்கே சில நான் யோகா சில எக்ஸசைஸும் சொல்லித்தரேன். ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஆஃபீஸுக்கு ஒயர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் டயத்தில் எப்படி வந்து உங்கள் ஹெல்த்தை வந்துட்டு நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா வெயிட் வந்து அதிகமான உடல் பருமன் தான் எல்லா வியாதிக்கும் காரணமாகும். அப்படியே நிறைய சதை தொங்குது கையில் காலில். இப்போ நாங்கள் வந்து இங்கே அக்குபஞ்சர் இதில் வந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மெட்டல் பேஸ்டுனா லங்ஸ் லார்ஜ் ரெஸ்டன் அது மாதிரி, ஸோ அந்த மாதிரியான ஒரு வெயிட் போட்டிருக்கு அந்த ஆர்கன் தான். அதுக்கு காரணம்னா ரொம்ப அப்படியே உருண்டை மாதிரி இருக்கும். அந்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அதை வந்து நாங்கள் பல்ஸ் பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி வெயிட் போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு கன்சல்ட்டிங் வேணால் வந்துட்டு எடுங்க. இல்லைனாலும் நான் இப்போ இது சொல்கிறத வந்து அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது கேட்டுட்டு பண்ணுங்க. இந்த வெயிட் லாஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு அந்த குடலை சுத்தப்படுத்துகிற, வயிறு க்ளீன் பண்ணுற அந்த லூஸ் மோஷன் கொண்டான டேப்லெட் வாங்கி அவங்களே அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லுங்க. அதை எடுத்துகிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்ததுமே வந்து ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் அதை வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து ஒரு 1/4 lemon ஒரு ஸ்பூன் தேனும் போட்டு கலந்து குடிச்சிடலாம். இல்லை எனக்கு லெமன் வந்து இதுவாகாதுன்றவங்க வந்துட்டு கொஞ்சம் புதினா இலைகளை போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் வந்துட்டு ஒரு நாளைக்கு புதினா இல்லை, ஒரு நாளைக்கு வந்துட்டு லெமன், இல்லை லெமன் வந்து அல்சர் அது மாதிரி இருக்கும் வந்து லைட்டாக இஞ்சி வந்துட்டு சும்மா ஒரு சின்ன பிஞ்சு எடுத்து நல்லா நுணுக்கி அதில் போட்டுக்கலாம். ஸோ இது காலையில் எழுந்த உடனே இது தான் இது வந்துட்டு, இல்லை இது எதுவுமே எனக்கு ஒத்துக்கலைன்றவங்க வெறும் தேனில் வந்துட்டு ஹாட் வாட்டரில் தேன் கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தோப்புக்கரணும், ஒரு 10 தோப்புக்கரணும் இல்லை 8 நடக்கிறது அந்த ரெண்டுமே சேர்ந்து செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லது. இல்லை இதில் ஏதாவது 1வது பண்ணணும். தோப்புக்கரணம் வந்து முதல் 10 நாள் வந்துட்டு ஆர்டினரியாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நின்று பண்ணணும். அது 11வது நாள்லேருந்து காலை கிராஸ் பண்ணி வச்சு நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு அந்த சைடில் அந்த தொடையிலாம் இருக்கிற எக்ஸஸாக இருக்க ஃபேட்லாம் கரையிறதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு 7 to 9 வித்தவுட் ஃபெயில் வந்து உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடணும். அது எப்படின்னா சும்மா 1 இட்லி 1/2 இட்லியாக கிடையாது, வயிறு ஃபுல்லாக எவ்வளோ சாப்பிட முடியுமோ காலையில் உணவு மட்டும் நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை 8:30 முடிச்சிருங்க. முடிச்சுட்டு 9 to 11 எதுவுமே எடுக்காமல் 11:00 மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு உங்களுக்கு எது பிடிக்குது, ஒரு லெமன் ஜூஸ் இல்லைன்னா வந்து பட்டர் மில்க் எடுங்க. பட்டர் மில்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு குடலில் வந்துட்டு நல்ல பாக்டீரியாஸை வந்துட்டு கிரியேட் பண்ணும். தேவையில்லாத பாக்டீரியாஸ், தேவையில்லாத உங்களுக்கு ஓவரான உஷ்ணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கழிவு சரியாக வெளியே போகாது. ஸோ அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். 11 மணிக்கு டெய்லியுமே வந்து ஒரு பட்டர் மில்க்கோ இல்லை லெமன் ஜூஸ் அது மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குதோ அது மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 மணிக்கு ரைஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருக்கோம், வெயிட் லாஸ்க்கு உண்டான ஒரு ரைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதோடய லிங்க் இந்த வீடியோட இதில் லிங்கில் கொடுக்குறேன். ஸோ அது வந்துட்டு நீங்கள் சாதம் வந்துட்டு 3 விரலாலையும் காய்கறி 5 விரலாலையும் சாப்பிட்ணுன்னு யோகாவில் சொல்லுவாங்க, யோகா கிளாஸஸில். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய காய் இவ்வளோ சாதனை இவ்வளோ தான், நீங்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு 1 to 3 இன்கேஸ் உங்களுக்கு பசியே இல்லை, பெருசாக நீங்கள் வந்து உடல் உழைப்பு இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம், ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதே தான் ஈவினிங் வந்துட்டு ஒரு பார்லி, கண்டிப்பாக பார்லி தண்ணி குடிக்கணும். இது வந்து நல்லா வந்துட்டு உங்களுக்கு யூரின் போக வைக்கும், எக்ஸஸாக இருக்கிற ஃபேட்டெல்லாம் இது கரைக்கும், பார்லிக்கு வந்து அந்த தன்மை இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு டைரெக்டாக மறுபடியும் 7 to 8 நைட் டின்னர் முடிச்சு, நைட் டின்னரில் தான் வந்துட்டு சிறுதானிய உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். நீங்கள் இன்கேஸ் வந்து அன்றைக்கி எடுக்க முடியலன்னா ஒரு 2 பழம் 2 வாழைப்பழம் சாப்பிட்டு கூட உங்களுக்கு இருக்க முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சிச்சுன்னா சீக்கிரம் தூங்க போயிடணும். அப்போ 7 மணிக்கு 2 பழம் எடுத்துகிட்டு நான் 11 மணி வரைக்கும் முடிச்சிருப்பேன், நடுவில் டயர்டாக இருந்தால் அதுதான் பசின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட்ருவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக சிறுதானிய உணவுகள், நான் டெய்லியுமே வந்து டிஃபன் தான் சாப்பிட்றேன் இட்லி தோசைன்னு, அதுவும் கார்போஹைட்ரேட் தானே. நீங்கள் வந்துட்டு அதுக்கு பதிலாக வந்து சிறுதானிய அடை, சிறுதானிய தோசை ப்ளஸ் வந்து சிறுதானிய உப்புமா இது மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து பிரித்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு, இல்லைன்னா கோதுமை நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க, ராகியும் கம்பும் எடுத்துக்கோங்க. கம்பு வந்து அவ்வளோ உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும், கம்பு வந்து அவ்வளோ நல்லது. ராகி அதே மாதிரி தான், ராகி அடை ஒன்று இல்லைன்னா ராகி தோசை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, இல்லை புட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒரு கப்பு புட்டு சாப்பிட்டு நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுக்கலாம். இதுக்கு எல்லாத்தோட நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பட்டையை கொதிக்க வச்சு
அந்த தண்ணியை வந்து சிப்பை சிப்பாக நல்லா சூடாக குடிக்கும்போது தேவையில்லாத ஃபேட்லாம் கரையும். எக்காரணத்தை கொண்டு நைட்டில் வந்துட்டு ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. இந்த ஒன் மந்தில் இந்த சேலஞ்சிங்கே இதுதான் உங்களுக்கு. நடுவில் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னா பகலில் சாப்பிடாது, அதுவும் பொறிச்சது சாப்பிடாமல் குழம்புல போட்ட மீன் இல்லை கறி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ஓவர் ஃபேட் இல்லாமல் லைட்டாக நீங்கள் ஒரு எவ்வளோ குவான்டிட்டி கம்மியாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலையில் பண்ண முடியலனாலும் அந்த தோப்பு கரணம் போடுறது எம்டி ஸ்டமக்கில் போட்டால் நல்லது. இல்லை எனக்கு காலையில் எனக்கு டைம் இல்லை, ஈவினிங் ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 7:30 சாப்பிட்னாலும் ஒரு 7:00 போல் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, அது பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன்.